18. புனித பெர்னதத். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் பிரான்சிஸ் சுப்ரியூஸ் லூயிஸ் காஸ்டேரோ தம்பதியினருக்கு கிபி 1844 ஆண்டு ஜனவரி 7 நாள் பிறந்தார் பெர்னதத். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் தன் 12 வயது முதல் 14 வயது வரை ஆடுகள் மேய்க்கும் பணியில் ஈடுபட்டார். கிபி 1858 ஆண்டு பிப்ரவரி 11 நாள் மசபியேல் குகையில் புனித மரியன்னையின் திருக்காட்சியினை கண்டார். அருள் சகோதரியாக விருப்பம் கொண்ட இவர் நேவர்ஸ் நகரில் இருந்த பிறரன்பு சகோதரிகளின் துறவர சபையில் சேர்ந்து கிபி 1867 ஆண்டு அக்டோபர் 30 நாள் நித்திய வார்த்தைப்பாடு அளித்தார். திருவழிப்பாடுகளில் உதவி செய்வதிலும் நோயாளிகளை பராமரிப்பதிலும் ஆர்வம் காட்டினார். ஆஸ்மாவினால் அவதிக்குட்பட்ட பெர்னதத் என் வாழ்நாள் முழுவதும் துன்பம் என்னை துரத்திக் கொண்டே இருக்கும் என்று தன் சகோதரிகளிடம் தெரிவித்தார். ஆண்டவரிடம் நம் அன்பினை காட்டுவதற்கு துன்பப்படுவதும் ஜெபிப்பதும் சிறந்த வழியாக அமையும் என்று கூறி வாழ்ந்து காட்டினார். ஆஸ்துமா எலும்புருக்கி நோயாக மாறியதால் கடும் துன்புற்ற இவர் 1879 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 நாள் விண்ணகமடைந்தார். கிபி 1933 ஆண்டு டிசம்பர் மாதம் 8 நாள் திருத்தந்தை 11 பத்திநாதரால் புனிதராக உயர்த்தப்பட்டு ஏழ்மை நிலையில் இருப்போருக்கும் ஆடுகள் மேய்ப்போருக்கும் பாதுகாவலராய் அறிவிக்கப்பட்டார். புனித பெர்னதத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மை நிலையில் இருப்போருக்காகவும் ஆடுகள் மேய்ப்போருக்காகவும் ஜெபிப்போம்.